வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்கு மல்லி காஃபி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த சுக்கு மல்லி காஃபி பவுடரில் நீங்கள் காஃபி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பித்த ஏப்பம், உடல் சோர்வு இதிலிருந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக விடுபடலாம். இதை நீங்கள் வந்து டெய்லி ஒரு டைம் நீங்கள் வந்து போட்டு குடிக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் திப்பிலி சேர்த்துக்கிறேன். திப்பிலியை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். திப்பிலி வறுபட்டுடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகி. ஸோ திப்பிலி நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு கப் வர கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மல்லி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்க போகிறேன். சுக்கை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். இந்த மல்லி சுக்கு இதெல்லாம் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி பண்ண போகிறோம். இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம எப்படி காஃபி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பால் பாத்திரத்தில் ஒரு கப் பால் எடுத்துக்க போகிறேன். பால் வந்து லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருந்த சுக்கு மல்லி பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். நம்ம நார்மலாக டீ போடுற மாதிரி தான். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுத்து ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த சுக்கு மல்லி காஃபியை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சுக்கு மல்லி காஃபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.